பிறப்பின் அடிப்படையிலே வந்து இவங்க வந்து இந்த கேஸ்ட் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஸ்ட் கேஸ்ட்னு பார்த்தாங்கன்னா இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் யாராலுமே வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இல்லையா. நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் கேஸ்ட் இவங்க எப்படி இவங்க எப்படின்லாம் நம்ம பாகுபாடே பார்க்கக்கூடாது. அதில் என்ன பிறப்பில் தலையிலேருந்து பிறந்தான், தோல்பட்டையிலேருந்து பிறந்தான், தொடையிலேருந்து பிறந்தான், அது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தான் சொல்லுவோம். தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஜாதியெலாம் கிடையாது. கேஸ்ட்ன்றது சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. அப்போ உயிராக மிதிச்சாங்க இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி நீட் வேணாம் எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ்ட் வேணான்றதை எல்லாருமே பேசணும். இப்போ என் பசங்களே படிக்கிறாங்க, கேஸ்ட்டு பார்த்தா நம்ம பேசுறது யார்கிட்டையுமே கிடையாது. இதை மாற்றணும்னா அரசாங்கம் தான் மாற்றணுமே தவிர நீங்களாம் நானும் பேசி ஒரு யூஸும் கிடையாது. இப்போ மைக்கை தூக்கிட்டு காலம் ஃபுல்லாக அணிஞ்சிட்டே தான் இருக்கணும். பிறப்பின் அடிப்படையிலே வந்து இவங்க வந்து இந்த கேஸ்ட் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ யாரும் கேஸ்ட் பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. அதில் என்ன பிறப்பில் தலையிலேருந்து பிறந்தான், தோல்பட்டையிலேருந்து பிறந்தான், தொடையிலேருந்து பிறந்தான், காலிலேருந்து பிறந்தான், எல்லாம் ஒன்று தானே. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து என் பேரண்ட்ஸ் வந்துட்டு கேஸ்ட்னா என்ன அவ்வளோ சொல்லிலாம் வந்து வளர்க்கலை. ஸோ கேஸ்ட்டுலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போது வந்து நிறைய இடத்துல வந்து கேஸ்ட் கேட்குறாங்க. ஸோ கேஸ்ட்லாம் எங்கேயுமே கேட்கவே கூடாது. நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் கேஸ்ட் இவங்க எப்படி இவங்க எப்படின்லாம் நம்ம பாகுபாடே பார்க்கக்கூடாது. எல்லோரும் மனுஷங்க, அவ்வளோதான், அதுதான் பார்க்கணும். கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தையும் நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வளர்ந்ததுமே அப்படி தான் வளர்ந்துருக்கேன். என் வீட்டிலுமே அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது கேஸ்ட் கேஸ்ட்டுன்னு பார்த்தாங்கன்னா இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் யாராலுமே வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இல்லையா. இந்த ஆக்சிஜனுமே அவங்களுக்கு அந்த கேஸ்ட் மூலமாக வந்திருக்கும்ல. ஸோ கேஸ்ட்டை வந்து எல்லாருமே தவிர்க்க பார்க்கணும். அது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தான் சொல்லுவோம் ப்ரோ. ஏன்னா யாரும் வந்து கேஸ்ட்டுங்கிற வச்சு யாருமே பறக்க கிடையாது. தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஜாதியெலாம் கிடையாது. கேஸ்ட்டுன்றது சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. அதுவும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து கேஸ்ட்டை பற்றி பார்க்குறது வந்து என்ன பொறுத்தரையும் முட்டாள்தனம். ஏன்னா இன்றைக்கி வந்து கேஸ்ட்டை வச்சு தானே வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு சலுகையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே கேஸ்ட்டின் அடிப்படையில் தானே கொடுக்குறாங்க. நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் எங்கே கேஸ்ட் இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு வேலை வாய்ப்பு போனாலும் சரி படிப்பில் போனாலும் சரி கம்பல்சரி கேஸ்ட்டை வச்சு தான் கொடுக்குறாங்க. அது வந்து இன்னும் சினிமாவில் வந்து சில பேர் வந்து அது ரொம்ப எடுத்து காட்டுறதுனால அது இன்னும் ரொம்ப வெறித்தனமாக தான் போயிட்டுருக்க தவிர அது கீழே இறங்குற மாதிரி தெரில. சில இடத்துல ரொம்ப சோஷியல்னஸ் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ரொம்ப சவுத்தில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் மாறலை. இது வந்து இது வந்து ஒரு பக்கம் இந்துஸ் சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து தமிழர்களே வந்து பல பிரிவுகள் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நீட் வேணாம் எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ்ட் வேணான்றதை எல்லாருமே பேசணும். கேஸ்ட்டுன்றது வந்து இப்போ இப்போ என்ன பார்த்தா என்ன கேஸ்ட்டுன்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அவன் நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே ஒரு மனுஷங்க. ஸோ கேஸ்ட்டுன்றது வந்து பிறப்பு வச்சு யாரும் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, அப்படி சொல்லவும் கூடாது. இப்போ என் பசங்களே படிக்கிறாங்க, கேஸ்ட்டு பார்த்தா நம்ம பேசுறது யார்கிட்டையுமே கிடையாது. அது முன்னாடியிலேருந்து கேஸ்ட்டு கேஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ஸில் கேஸ்ட்டு பற்றி கேட்குறாங்க. மற்றபடிலாம் வந்து என்னோடய அபிப்பிராயம் கேஸ்ட் இப்போலாம் கிடையாது. புரியுதுங்களா? என்னை விட நீங்கள் ஜாஸ்தி மார்க் எடுத்திருந்தால் கூட நான் உங்களோட கம்மியாக இருந்தேன்னா எனக்கு கேஸ்ட்டை வச்சு தான் உங்களோட நான் தான் மேலே வரேன். ரீசெண்டாக ஒருத்தர் கேஸ் போட்டு வந்து கேஸ்ட் இல்லை ஹியூமன் அப்படின்றத வச்சு ஒரு இது பண்ணியிருக்காரு. இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அப்போல்லாம் இருந்தது, இப்போலாம் அந்த இதுவாக கிடையாது. அப்போ உயிராக மிதிச்சாங்க இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து மொத்தமாக கேஸ்ட் அப்படின்றது வந்து பரவி தான் இருக்குது. என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இருக்குது, அதுக்கான வழியாக என்ன பார்க்குறீங்க? இல்லை நான் கேஸ்ட்டை பற்றிலாம் பேச விரும்பல அப்படின்றதுக்கு என்ன வழி உருவாகும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? வழி என்ன உருவாகும்னா இப்போது அப்துல் கலாம் சாரே என்ன சொல்லியிருக்காருன்னா நாளைய உலகமே இளைஞர்கள் கையில் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தான் அதை எடுத்து பண்ணணும். நம்மளோட மைண்ட் செட் மட்டும்தான். நம்ம மைண்ட் செட் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணாலே எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம இளைஞர்கள் நினச்சா தான் அதை மாற்ற முடியும் சரிங்களா? அதை பேசிக்காக நம்ம மாற்றுறது தான் நம்மளோட ஒப்பீனியன். மாறணும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்குல்ல. ஆ, நம்ம நினச்சா தான் எல்லாம் முடியும். எல்லாம் நினைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக மாற்றவே முடியாது. மாற்றவே முடியும்னா நீங்கள் வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தால் தான் அது மாறும். அது நாம் வந்து நம்ம கலாச்சாரத்தையே பெருசு. மேல்நாட்டில் கலாச்சாரமே கிடையாது. நம்ம கலாச்சாரம் பெருசாக இருக்கிறதுனால வந்து அது அப்படியே ஊறி போயிட்டுருவோம். அது மாற்றவே முடியாது எப்பவுமே. அதாவது தாழ்த்தப்பட்டவர்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து மேலே வரணும். அவங்க மேலே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நல்லபடியாக நடந்துடும். ஒரு காலத்துக்கு மேலே ஒரு 200 வருஷம் 300 வருஷம் கழித்து மேபி ஃப்யூச்சரில் இந்த ஜாதின்ற உடனே இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போதைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் ஜாதி சொல்லி யாரையும் கூப்பிடக்கூடாது. ஏன் ஜாதி சர்டிஃபிகேட் வேணும்னா நான் எஸ்சியாக இருக்கேன் அப்படின்னா நான் மேலே வரணும்ல. உங்கள் அப்பா படிச்சிட்டாரு, தாத்தா படிச்சிட்டாரு, நான் இப்போ தானே படிச்சிருக்கிறேன், அப்போ என் பையன் படிக்கணும்ல, அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் எனக்கு வேணும். அதை பற்றி பேசுகிறக்கே எனக்கு இது கிடையாது. அதை பற்றி பேசி ஒரு யூஸு கிடையாது. எவ்வளோ தான் நம்ம சொல்லலாம் அட்வைஸ் பண்ணாலுமே வந்து அவங்க கேட்க போகிறதும் கிடையாது.
கேட்டால் திருத்தி நடந்து போகிறதும் கிடையாது. அவங்க இன்றைக்கி இல்லை, 30 வருஷமாக இதே தான் சொன்னாங்க. இவர் எம்ஆர்ஆதாவே சொல்லிட்டார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்குன்னு சொல்லிட்டு மாறியை போச்சு, ஒன்றும் மாறது கிடையாது, மாறவும் முடியாது. யாருக்கு கிடைக்கலையோ அவங்க சத்தம் போடுங்க, வாங்கிட்டு சத்தம் போடாதீங்க. வாங்கிட்டு எனக்கு பத்தலைன்னு சத்தம் போடாதீங்க. யார் சாப்பிட்லையோ பட்னி கடறானோ அவன் பேசட்டும். சரியா, நீங்கள் ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்டுக்கிறீங்க, ஆ நீங்கள் திருப்பி நீங்கள் லெக் பீஸ் கேட்காதீங்க. தயவுசெய்து குஸ்கா மட்டும் சாப்பிட்டுன்னு கம்முன்னு இருங்க. அதான் சொல்ல வரேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷேர் பண்ணுங்கள். ஜாதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?